ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அடிக்கடி 3-5 முழிப்பு வரும். சில காரணங்களால் வரலாம், அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது மாதிரி காரணங்கள் இருந்தால் வரலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த காரணங்களை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் திடீர்னு முழிப்பு வரும். ஏன் எழுந்தோம், எதுக்கு எழுந்தோம், நல்லா தானே தூங்கிட்டு இருந்தோம்னு நினைப்போம். அப்படி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படிலாம் வாழலாம்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்கிறதுக்கான கரெக்டான டைம் இந்த 3-5 வரதான். அது ஏன் கரெக்டான டைம்னு சொல்கிறோம்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துடுங்க. இந்த பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும். எதுவுமே ஆக்சிடென்டலாக நடக்கிறது கிடையாது. எது நடந்தாலும் அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு காரணத்தோடு தான் நடத்தும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 5 AM கிளப்னு சொல்கிற ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் வரத்துக்கு முன்னாடியே, அதாவது ஒரு மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரத்திலேயே இந்த நேச்சர் மெதுவாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பூக்கள் எல்லாம் மெதுவாக பூக்க ஆரம்பிக்கும், பறவைகள் எல்லாம் அப்படியே எழுந்து மெதுவாக சத்தம் போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எழுந்தீங்கன்னா நீங்களும் இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிற மாதிரி மெடிடேஷன் அண்ட் உங்களுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடம் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக கேட்குறதுக்கான கரெக்டான டைம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கு நல்லா தெரியும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வழியே நம்ம அதிர்வலைகள் தான். அப்போது அந்த 3-5 வர உங்களை சுற்றி இருக்கிற எண்ண அலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் மற்ற மக்களோட வைப்ரேஷன்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் யாரும் எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஏரியாவுக்கு அமேசான் டெலிவரி பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் டெலிவர் ஆகும். ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா டைரெக்டாக கரெக்டாக உங்கள்கிட்டே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணதை சேர்த்துடுவாங்க. அது மாதிரி தான் அந்த டைமில் நீங்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கீங்கன்னா வேறு மக்களோட எண்ண அலைகள் உங்கள் அலைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இந்த டைமில் தான், அதாவது ரைட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ், யூடியூபர்ஸ்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் அவங்க ஒர்க்குக்கான க்ரியேட்டிவ் ஐடியாவை கொண்டு வர இந்த டைமை தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன டிசிஷன் எடுக்கணும்னே தெரியலனா கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு தெளிவான ஒரு டிசிஷனை எடுக்க இந்த டைமில் உதவும். இந்த டைமில் எழுந்து உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அண்ட் தெளிவும் வேணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். அது தியானம் பண்ணியும் கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை நினச்சி நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். இந்த 3-5 பண்ணுற மெடிடேஷன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெடிடேஷன். கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ ஆகுறத நீங்கள் உணர்வீங்க. ஒரு எனர்ஜி ரஷ் வரும். பயோ ஹீலிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சு உங்களுக்கு இருக்கிற நோய் கூட நீங்க குணப்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சுன்னா நீங்க அதை இந்த பிரபஞ்சம் அனுப்புற சைனா எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை அனுப்புற மெசேஜை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. இது ஒரு ஃபோன் கால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுந்திரி, நான் உனக்கான வேலையை செய்யறேன், நீ கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க அந்த சைனை கண்டுக்காம, இல்ல இல்ல டைம் 3 தான் ஆகுது, நான் தூங்கணும், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தூங்க போயிட்டா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த டைம்ல கிடைக்கிற காஸ்மிக் எனர்ஜி கிடைக்காம போயிடும். சரி, நான் இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணணும், நான் பிரபஞ்சம் சொல்ற மாதிரி அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டேன், நான் அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு இப்படி 3-5 முழிப்பு வந்துச்சுன்னா எழுந்து உங்கள் கால் தரையில் படுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. உங்கள் ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணி உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜே எனர்ஜி தான். நீங்கள் தூங்க போகிறப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு நோட் பேட் பென் எப்பவும் வச்சுக்கோங்க டேபிளில். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நைட்டு திடீர்னு முழிப்பு வர டைமில் ஸ்ட்ரெயிட்டாக நான் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு நோட் பேடை எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஒன்று விடாமல் தோன்றது எல்லாத்தையுமே எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அது மூலமாக கிடைக்கும்.
நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி இது மாதிரி எழுதுனா ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு. ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் கம்போஸ் பண்ணுற டைம் என்னன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த 3-5 மணிக்குள்ள தான். ஏன்னா இந்த டைமில் தான் அவருக்கு க்ரியேட்டிவாக அவரே எதிர்பார்க்காத மாதிரியான மியூசிக்லாம் அவர் கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏஆர் முருகதாஸ் அவரோட படத்துக்கான எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் தான் எழுதுவார்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஐடியாவாக வந்து கொட்டும், நல்ல ஸ்கிரிப்டை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஏஆர் ரஹ்மான், ஏஆர் முருகதாஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை இந்த டைமில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், இந்த உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஜெஃப் பெசோஸ், டிம் குக், ரிச்சர்ட் பிரான்சன்லாம் ஏன் சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்க? ஏன்னா அப்போ தான் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த 3-5 வரை எழுந்திருக்கிறதுனால பயன் இருக்குன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே எழுந்து கரெக்டாக அவங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்களை இந்த டைமில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிடுறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த டைமில் முழிப்பு வந்துச்சுன்னா அதை ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த டைமில் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான ஸ்லீப் சைக்கிளை வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங் டைமை கம்மி பண்ணிக்காமல் இந்த டைமில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி நைட் திடீர்னு ஏன் எதுக்குன்னே தெரியாமல் முழிப்பு வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.